டைரக்டர் பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் நடிகர் பிரபாஸ் அவர்கள் நடிப்பில் உலகம் முழுக்க இன்னைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக வெளியாகி இருக்க சலார் படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த படத்தை பார்த்துட்டு சில ரசிகர்கள் இந்த படமானது கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியும் சில கலவையான விமர்சனங்களை சோசியல் மீடியாவில் சொல்லிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்த சலார் படத்தை நடிகர் யஷ் அவர்கள் பார்த்துட்டு ரொம்பவே வெளிப்படையாக அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதில் அவர் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, சலார் படத்தை இப்போதான் நான் பார்த்தேன், படத்தை ரொம்பவே அற்புதமா எடுத்திருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த படத்தை நிறைய பேர் கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த படத்துல கேஜிஎஃப் விட அதிகமான கதையும் அதிகமான கேரக்டர்ஸும் வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா கேஜிஎஃப் படத்தை கூட ஈஸியா எடுத்துடலாம், ஆனா இந்த சலார் படத்தை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இதுல அதிகமான கேரக்டர்ஸ் இருந்துட்டு இருக்கு. அதை பிரசாந்த் நீல் அவர்கள் ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டாரு. அதே மாதிரி பிரபாசாரோட நடிப்பும் சூப்பரா இருந்துட்டு இருந்துச்சு. நான் இந்த படத்தை முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உங்களை மாதிரியே நானும் பார்ட் 2க்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த படமானது கேஜிஎஃப் விட அதிகமான வசூல் பண்ண போதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. சோ ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இப்போ இவர் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியா முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் சலார் படமானது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும், நடிகர் யஷ் அவர்கள் இந்த படத்தை பத்தி சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.